வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு. நேற்று முன்தினம் ஒடிசா பூரி அருகே கரைகடந்து உள்ளே சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று அறிவித்திருந்தோம். அது தற்பொழுது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில், கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி, வளிமண்டல சுழற்சியாக மாறி அது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி ராஜஸ்தான் வழியாக நகரும். இந்த நகர்தல் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே தீவிரம் குறைந்திருந்த நிலையில் சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில், கேரளாவிலே சாரல் மழைப்பொழிவு, கர்நாடகாவிலே லேசான மழைப்பொழிவு, மிதமான மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடலோர கர்நாடகா முதல் குஜராத் வரைக்கும் கனமழைப்பொழிவு, குறிப்பாக மும்பை ஒட்டியுள்ள மும்பை சுற்றுவட்டாரம் மற்றும் மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி, தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தோட சட்டீஸ்கர் எல்லையோர பகுதி, அப்படியே ஒடிசா ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் மத்திய பிரதேச பகுதி, குறிப்பாக நாக்பூரை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா பகுதி மிக கனமழை பொழிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாக்பூர் சுற்றுவட்டார பகுதி. இந்த வானிலை அமைப்பு மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால, மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால கேரளாவிலே இன்னும் மழைப்பொழிவு குறையும். தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்ப சலனத்துடன் கூடிய சாரல் மழை, லேசான மழை இவையெல்லாம் ஏற்பட போகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மாலையே சென்னை மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு, நேற்று மாலையே சாரல் மழைப்பொழிவு கடும் காற்றுடன், அதாவது மேற்கு காற்றுடன் சாரல் மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். இதே தான் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது கேரளாவிலே மழைப்பொழிவு கொஞ்சம் இருக்கிறது. இன்றைக்கு காலை கூட அப்பாச்சி கொண்டிருந்ததில், நேற்று இரவு கூட 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, வேற எங்கு பெய்யல. பொள்ளாச்சிக்கு தூரல் சாரல், அதே நேரத்தில் பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதியிலையும் மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளையும் சாரல் இருந்திருக்கும், நனைக்கு மழைகள் இருந்திருக்கும், லேசான மழைகள் இருந்திருக்கும், மிதமான மழை கூட பெய்திருக்கலாம் கேரள எல்லையோரத்தில். கேரளாவோட மூணாறு முதல் கன்னியாகுமரி அந்த தெற்கு பகுதி, கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள, அதாவது கேரளாவோட சபரிமலை மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி, தமிழ்நாட்டோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதிகளில் லேசான மழை இன்று அதிகாலையில் இருந்திருக்கும், நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இருந்திருக்கும். இது தொடராது. இருந்தாலும் வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் காற்று திசை மாறும்பொழுது ஏற்பட்ட ஒரு காற்றோட உயர் அழுத்தம், அதிக அழுத்த காற்று வந்து காற்றை கேரளாவோட தெற்கு பகுதியில் நுழையாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அந்த அமைப்பானது மாறி கொஞ்சம் கேரளாவிற்கு ஈரக்காற்றை கொடுக்கும் வகையிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால, தெற்கு கேரளாவிலும் வடக்கு கேரளாவிலும் ஒரே மாதிரியான ஒரு சாரல், இதுவரைக்கும் தெற்கு கேரளாவில் ஒரு சாரல் இல்லாமல் இருந்திருக்கும், ஆனால் இப்போது செங்கோட்டை மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கும். அதே போல் வால்பாறையிலையும் நீலகிரியிலையும் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாஜி கவுண்டம்பதி உள்ளிட்ட பொள்ளாச்சியோட மேற்கு பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட வானிலை தான் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வால் இப்படிப்பட்ட வானிலை, அடுத்தது 24ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாக போகிறது, மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் உருவாக போகிறது. அதனால் அந்த தென்மேற்கு பருவமழை என்பது முற்றிலுமாக விலகாமல் ஒரு லேசான மழைப்பொழிவை கேரளாவிலும் கர்நாடகாவிலும், மிதமான மழைப்பொழிவை ஆங்காங்கேயும், தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளில் ஒரு நனைக்கு மழை, சாரல் மழை, தூரல் மழை, இதெல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து கொஞ்சம் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு 75,000 கன அடி ஒகேனக்கலுக்கு வந்து, ஒகேனக்கல்லிருந்து வந்து கொண்டிருப்பதாக உங்களுக்கெல்லாம் தகவல் வந்திருக்கும், செய்தி அறிக்கை படித்திருப்பீர்கள். அதாவது
கபினி அணையிலிருந்து ஒரு 30,000 கண்ணாடி திறந்துவிடப்பட்டிருக்க வேண்டும். கேஆர்எஸ் அணையிலிருந்து ஒரு 35,000-40,000 கண்ணாடி திறந்துவிடப்பட்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறதே தவிர, இது ஏற்கனவே பெய்த மழை கபினிக்கும் கேஆர்எஸுக்கும் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, இது மழை பொழிவோட தீவிரம் குறையும் என்பதனால் இந்த அதிகபட்சம் இந்த 75,000 மேலே இனிமேல் வருவதற்கு வாய்ப்பில்லை. 50,000 குறைந்து, 40,000 குறைந்து, 35,000 குறைந்து, 25,000 குறையாமல் நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை சில நேரங்களில் அது 35,000 கூட மாறினாலும் 25,000 குறையாமல் நீர்வரத்து இருந்து கொண்டே இருப்பதற்கான வானிலை தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தெரிகிறது. ஆனால் இந்த சூழலில் ஏற்கனவே கபினி நிரம்பிவிட்டது, குறைவாக இருந்ததையும் நிரப்பிவிட்டார்கள். கேஆர்எஸ் நிரம்பிவிட்டது, ஹேரங்கி ஹேமாவதி நிரம்பிவிட்டது. சற்று குறைவாக இருப்பதையும் கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நிரப்பி விடுவார்கள். கண்டிப்பாக அனைத்து அணையும் நாலு அணையுமே நிரம்பி இருக்கிற காரணத்தினால, எங்கே கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு வந்து சேரும் அளவில் அது அதாவது கர்நாடகா அணைகளோட நீர் இருப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக கண்டிப்பாக ஒரு 25,000 கண்ணடிக்கு குறையாமல், அதாவது இன்றைக்கு 75,000 இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அது 50,000 குறைந்து, 45,000 குறைந்து, 35,000 குறைந்து, 2-3 தினங்களுக்கு பிறகு ஒரு 25,000 கண்ணடி என்ற அளவிலே மிகவும் குறைந்து வந்து கொண்டிருக்கும். ஆனால் 25,000 குறைய வாய்ப்பில்லை. 2 TMC தினசரி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில நாள் கர்நாடகாவிலே இந்த 24ஆம் தேதி நிகழ்வும் 28ஆம் தேதி நிகழ்வும் கர்நாடகாவிலே கொஞ்சம் மழை பொழிவை அதிகரிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு 35,000-40,000 இருந்தாலும் அதுவும் ஓரிரு நாட்களுக்கு தான் இருக்கும். லட்சக்கணக்கான அடிக்கு தண்ணீர் திற வருவதற்கு வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் சீராக மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக ஏற்கனவே மேட்டூர் 30 TMC எட்டியிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கே 6 TMC வந்துட்டு இருக்குங்க. 75,000 என்பது 6 TMC மேலே. 11,500 கரடி 24 மணி நேரம் வந்தால் 1 TMC. இப்போ 6 TMC மேலே வந்திருக்கு. ஆக 30 TMC ஆகிருக்கிறது. நாளைக்கு 36 ஆகும், அடுத்த நாள் 42 ஆகும், அடுத்த நாள் 48 ஆகும். இந்த மாத இறுதிக்குள்ளறையே 50 TMC எட்டிவிடும் மேட்டூர். ஒருவேளை அது நான் இந்த 6 TMC என்பது வரக்கூடிய நாட்களில் குறைந்தாலும் தினசரி 2 TMC கிடைக்கும் பொழுது அது சீராக இந்த மாத இறுதிக்குள்ள 50 TMC மேட்டூர் கொடுத்துவிடும். மேட்டூர் எட்டிவிடும், 50 TMC இருப்பை பெற்றுவிடும். இதனால் திறப்பதற்கு ஏற்ற தேவையான தண்ணீர் இம்மாத இறுதியில் மேட்டூருக்கு கிடைத்துவிடும். அதற்கு பிறகு தினசரி 2 TMC 3 TMC 2 TMC என்ற அளவிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதனால் ஏறுமுகத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கும். ஆகஸ்ட் 15 பிறகு நல்ல ஒரு மட்டத்தை எட்டி ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நிரம்புவதற்கும் மேட்டூர் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, வானிலை இந்த அணைகள் நிலவரத்தை உற்று நோக்கி அதற்கேற்ற திட்டமிட வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டின் உள்பகுதி வானிலையை பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால வெப்பம் அதிகரித்திருக்கிறது, புழுக்கம் அதிகரித்திருக்கிறது. வெப்ப சலன இடிமழை பொழிவு நேற்றைக்கு சென்னைக்கு கிடைத்திருக்கிறது, இன்றைக்கும் சென்னைக்கு கிடைக்கும், திருவள்ளூருக்கு கிடைக்கும். இன்னும் படிப்படியாக இன்றைக்கு 22 நாளை 23ஆம் தேதி 24ஆம் தேதியிலிருந்து வடமுள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நனைக்கு மழை, சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை என்று கிடைக்கும். 26ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். 28ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூட ஆங்காங்கே கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள் என்று இருக்கும். ஆனால் இந்த வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு கிடைக்கிறது என்பது கொஞ்சம் சவால். காரணம் என்னென்னா, தெற்கு காற்று வலுவாக நுழையும். இதனால் மேற்கு திசையிலிருந்து பட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து மழை வந்தாலும் அது முத்துப்பேட்டை வந்ததும் அது திருவாரூர் நோக்கி தள்ளப்படும். ஆகையின் காரணமாக இந்த கோடியக்கரை முனைக்கு மழை கிடைப்பது கொஞ்சம் சவால். இருந்தாலும் டெல்டாவின் பிற பகுதிகளில் வரக்கூடிய 26ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதி நாட்களிலே ஆங்காங்கே நனைக்கு மழை, லேசான மழையும், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும், தினசரி சென்னை திருவள்ளூருக்கு மாலை இரவு மாலை நேரத்திலேயோ அல்லது முன்னிரவு நேரத்திலேயோ மழை பொழிவையும், ஒருவேளை மாலை இரவில் கிடைக்காவிட்டால் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஏதேனும் சில நிமிடங்கள் அல்லது அதிகபட்சமாக ஓரிரு மணி நேரங்கள் மழை பொழிவை கொடுக்கும் அளவிற்கு வடகடலோரம் சாதகம் தெரிகிறது.
தொடர்ந்து இம்மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக, அதாவது 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கும். நிலைன்னா அது ஒரு கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான். மாத இறுதியில் கொஞ்சம் வளிமண்டல சுழற்சி, தமிழ்நாட்டுக்கு வெப்பசலன இடிமழை பொழிவிற்கும் கேரளாவிற்கு பருவமழையை, ஒரு லேசான ஒரு பருவமழையை கொடுக்கும் அளவிற்கும் சாதகம் இருக்கும். ஆக எது எப்படியோ பருவமழை என்பது சாரல் மழை பொழிப்பை திடீர் திடீர் என்று வந்து கொடுக்கும். வெயிலும் இருக்கும், மேகமூட்டமும் இருக்கும், குளிர்ந்த சீதோஷனும் இருக்கும், திடீரென்று புழுக்கம் இருக்கும், திடீரென்று ஒரு சாரலை கொடுக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவ் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு இருக்கும். நீலகிரி வால்பாறையிலையும் திடீர் திடீரென்று ஓரிரு சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பை கொடுக்கும். கேரளாவிலே நல்ல மழைப்பிடிப்பு இருந்தாலும் அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு அளவான ஒரு லேசான மிதமான மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே 24ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு சென்னைக்கு திருவள்ளூருக்கு, நாளைக்கும் சென்னை திருவள்ளூருக்கு, 24ல் இருந்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை. 26க்கு மேல் டெல்டாவிற்கும் மாத இறுதியில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, ஆகஸ்டில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தும், தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும், தமிழ்நாட்டிலும் வெப்பசலன மழைப்பொழிவு இருக்கும், செப்டம்பரில் மிகச்சிறப்பான மழை இருக்குது, அக்டோபர் 10-15 வரைக்குமே தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.